ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி கடை ரேடியோ. பிக் பாஸ் சீசன் 1-2 தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஆளுங்க எல்லாரையும் கூட்டு போய் வீட்லேயும் அடைச்சாச்சு. டே 1ல என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடந்ததுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே சைடில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இன்றைக்கி முதல் நாள் பார்த்தீங்கன்னா தலைவரோட பேட்டைப்பாத்திலேருந்து உள்ளாலா சாங்கோட ஆரம்பிச்சிருக்காங்க. பெண்களெல்லாம் ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்க நம்ம சாண்டி மாஸ்டர் வலுக்கட்டாயமான மோகன் சாரை இழுத்து ஏன்டா இப்படி அலப்பறை பண்ணுற அப்படின்ற அளவுக்கு ஒரு டான்ஸை போடுறாரு. அவரும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு டான்ஸை போட்டுட்ருக்காரு. நீங்கள் ஆட்டம் ஆடுங்க, பாட்டம் பண்ணுங்கள், எதுவானாலும் பண்ணுங்கள், என்னோடய வேலையை நான் சிறப்பாக செய்கிறேன்னு சொல்லிட்டு சேரன் சார் ஒரு பக்கம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் முடிஞ்ச உடனே பிக் பாஸ் எல்லோரையும் லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிட்டு இருந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து மீட்டர் வச்சிருக்கோம், அது எதுக்குன்னா தண்ணிக்கும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற கேஸுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லாருமே கை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே பாத்திமா வந்து எஞ்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம கை தட்டக்கூடாது, நம்ம அசிங்கப்படணும், நம்ம எல்லாருமே வந்து இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வெக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சேரன் சார் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் அதுக்காக நாங்கள் கை தட்டல, இப்போ வந்து அவசியத்தை தெரிஞ்சு நம்ம சிக்கனமாக தண்ணியை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நினச்சி தான் கை தட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சண்டை முடிஞ்ச பிக் பாஸ் மோகன் சார் கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்க்கு வர சொல்கிறாரு. அங்கே ஒரு லெட்டர் வச்சுருக்கோம், அந்த லெட்டரை நீங்கள் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்கு அப்படின்னா, இதில் பதில் ஒரு க்யூ கார்டு இருக்குது, யார் யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் போகணுன்றது அவங்க செலக்ட் பண்ணுற கார்டு மூலிமா அவங்க உள்ளே போயிடுவாங்க. இந்த கேப்டன் கார்டு பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் வருது, அவங்க வாரத்துக்குண்டான கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிடுறாங்க. அவங்க மனசில் இன்னும் ஒரு சந்தோஷம் அப்படியே. அப்புறம் அவங்கவுங்க என்னென்ன கார்டு எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கவுங்க டீம் வந்து பிரிக்கிறாங்க. இந்த கார்டு மூலியமாகவே எல்லாருமே சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது ஃபஸ்ட் டே இல்லையா, அதனால் இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கலகலன்னு நக்கலும் நையாண்டியமாகவே கொஞ்சம் நேரம் ஓட்டிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து மோகன் சார் ஒரு பக்கம் பாட்டு பாட, கவின் ஒரு பக்கம் இந்த பொண்ணுங்களோட டான்ஸ் ஆட, அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. சாயங்காலம் ஒரு 7 மணிக்காக பிக் பாஸ் மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டாஸ்க்கு சொல்கிறாரு. அது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்மா டிவி முன்னாடி வந்து ஒருத்தர் நிற்கணும், அவங்கக்கிட்ட வந்து அவரோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி எல்லோரும் வந்து கேள்வி கேட்கணும். கோவப்படாமல் பதில் சொல்கிறவங்கள வந்து மாந்தியை அனுபவிச்சு அந்த கேங்கில் வந்து அவரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு. எல்லாருமே சிறப்பாக ஆனாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக சொல்லப்போனால் கவின் மோகன் ஆகிய ரெண்டு பேருமே வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. 10:50க்குலாம் வீட்டில் லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படுக்க போகிறவங்க சிலர் போய் பார்த்துட்டாங்க, சில பேர் வந்து உட்காந்து அப்பயும் அரட்டை அடிச்சுட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் அப்புறம் நைட்டு 12:15 இந்த அபிராமி பொண்ணு உட்காந்துட்டு கூட ஒரு ரெண்டு பேரை கூட்டு வச்சு முகப்பட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சீரியல் பார்க்க பிடிக்காது, எங்கள் அம்மா வரும், திட்டிகிட்டே இருப்பேன், ஆனால் சரவண மீனாட்சி ஓடும்போது அதை உட்காந்து சாப்பிட்ற மாதிரி உட்காந்து அந்த சீரியலை பார்ப்பேன். அப்போ தான் ஃபேஸ்புக்கில் அவரோட ஐடியிலேருந்து என்னோடய ஐடிக்கு ரெக்வஸ்ட் வந்தது, நான் அவர்கிட்டலாம் பேசியிருக்கேன், அப்புறமா தான் தெரிஞ்சது அது ஒரு ஃபேக் ஐடி, இவரோட ஒரிஜினல் ஐடியை பார்த்துட்டு இவர்கிட்ட பேசினேன், அவர் அப்போ சொன்னார் இல்லை இல்லை அது போல் நிறைய ஐடியா இருக்குது, நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொன்னார். அவரோட பர்த்டேவுக்கு நான் விஷ் பண்ணேன், ஃபஸ்ட்டு விஷஸ் நான் தான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பில்டப்பாக கொடுத்துன்னு இருக்காங்க. கடைசியாக தான் தெரிஞ்சு அவங்க சொன்ன சரவணன் யாருன்றது உள்ளே இருக்க அந்த கவினை பற்றி தான் இவ்வளோ நேரம் அவங்க பேசியிருக்காங்க. இந்த அன்பு வந்து காதலாக மாறுமா அப்படின்னு கேட்டு பிக் பாஸ் வந்து லைட் ஆஃப் பண்ணுறாரு. லைட் ஆஃப் பண்ணுறதோட நிறுத்தினா பரவாயில்ல, அந்த மனுஷனோட வாழ்க்கையை ஆஃப் பண்ணாமல் இருந்தால் சரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த அபிராமி கவினோட காதல் மலருமா, ஒன்று சேருவாங்களா அப்படின்ட்டு நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஏன் கோவிந்தா, டீ ரொம்ப சூடாக இருக்குல்ல கோவிந்தா? ஆமாம் கோவிந்தா.